ஹலோ மேடிய கிரிக்டிவ் ஃபர்யர்ஸ் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எஸ் ஐபிஎலுக்கு அடுத்து ரொம்ப பிரபலமான ஒரு டி20 லீக் அப்படின்னா வந்து பிக் பாஸ் லீக் அப்படின்னே சொல்லலாம். ஆஸ்திரேலியா கண்ட்ரியில் நடத்தப்படுற ஒரு டி20 லீக் இது, ஓகேவா? ஸோ இதுவும் வந்து பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமாகவே வந்து இருக்கும். எப்படி வந்து நமக்கெல்லாம் ஐபிஎலோ அது மாதிரி அவங்க ஊரில் அது வந்து பெரிய கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் அது. ஸோ அதில் வந்து இன்றைக்கான மேட்ச் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் ஹோபர்ட் ஹாரிகான்ஸ், இந்த மேட்ச் வந்து ஒரு டி20 வரலாற்றிலே ஒரு பயங்கரமான மேட்சாக அமைஞ்சிருச்சு. 20 ஓவருக்கு மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வந்து 273 ரன் வந்து அடிச்சிருந்தாங்க. அதுல குறிப்பா வந்து கிளென் மேக்ஸ்வெல், எஸ் அந்த மனுஷனுக்கு மட்டும் ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படினா அது வந்து யாராலயுமே கட்டுப்படுத்த முடியாது. அப்படி ஒரு பிளேயர் தான் அவரு. 64 பால்ல 154 ரன், 22 4 6 6 அடினா உங்க வீட்டடி எங்க வீட்டடி எல்லாம் இல்ல, பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படினா விளையாண்டிருக்காரு. இந்தியா மேட்சஸ் பாத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு வந்து மேபி இது வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்திருக்கும், ஏன்னா நானுமே இதை வந்து பார்க்கல. திடீர்னு அப்புறம் வந்து லைக் சோசியல் மீடியாவில் போஸ்டர்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஹைலைட்ஸ் பார்த்தேன், பிரிச்சிருக்காரு போட்டு. ஸோ பயங்கரமாக விளையாண்டுருக்காரு, அந்த ரிட்டர்ன் ஷாட் ஸ்கூப் ஷாட் எல்லா ஷாட்டும் அடிச்சு பிரிச்செஞ்சிருக்காரு. அதே இதில் வந்து பார்த்திங்கனா 31 பாலுக்கு 75 ரன் வந்து ஸ்டாயினிஸும் வந்து பின்னாடி ஒரு வெளுத்து வெளுத்து விட்டுருக்காரு. ஸ்டாயினிஸ் வந்து இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்டு கிரிக்கெட்டருங்க, செம்மையாக விளையாண்டுட்டு இருக்காரு வர வர. ஸோ மேக்ஸ்வெல் பொறுத்த வரைக்கும் வந்து ஆர்சிபியோட ஒரு தூணாக வந்து நிற்க போகிறார். மேபி அவருக்கே கேப்டன்சி கொடுக்கலாங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மெல்போர்ன் ஸ்டாரோட கேப்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் தான், ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் வர்றாரு அவர். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா மேக்ஸ்வெல் வந்து ஓப்பன் இறங்கினா உண்மையிலுமே தும்சம் பண்ணுவார். மேலே இறக்குனாங்க.